எனக்கு அன்பானவர்களே, ரெண்டு நாளாகும் 32 அதிகாரம் 25 வசனத்தை வாசித்து பாருங்க. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டின்மையானான், ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடுங்கோபம் உண்டது. என்ன உபகாரம்? ஜோமன்னா கத்தர் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தா, யுத்தம் வந்தது, ஜெயம் கொடுத்தார். ஆனால் அந்த உபகாரத்துக்கு தக்கதாக நடக்கலை. அதுக்கு பிறகு மனமேட்டுமையாக நடந்தான், தன் வீட்டை எல்லாத்தையும் திறந்து கொடுத்தான், சத்ரு பார்க்க விட்டான், இஷ்டத்துக்கு நடந்தான். கடைசியில் அதை எச்சரித்தாலும் அதை ஒரு பெரிய விஷயமா இருக்க பார்த்துக்கலான்னு விட்டுட்டான். அதனால் கடும் கோபம், மனமேட்டின்னு என்ன, நம்ம தானால சோகம் கிடச்சிருச்சே, விடுதலை கிடச்சிருச்சு, ஜெயம் கிடச்சிருச்சே. இந்த வீம்பு பேசிகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு அற்புதம் நடந்துட்டாலும் தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். உபகாரத்துக்கு ஆண்டவர் செஞ்ச நன்மைகள், சுகங்கள், அற்புதங்கள், விடுதலைகள், ஆசீர்வாதங்களை தந்ததுக்கப்புறம் அந்த உபகாரத்துக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கீங்களா? அப்புறமேட்டின்மை, ஒரு ஆள் உங்களை ஆசீர்வதித்து ஒரு மனுஷன் உங்களை உயர்த்தி வைக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்திருப்பார், அவர் செஞ்ச உபகாரத்துக்கு தக்கதாக நடந்திருக்கீங்களா? மனுஷன் செஞ்ச நன்றி நன்மையையும் மறந்துடுறோம், ஆண்டவர் செஞ்ச நன்மையும் மறந்துடுறோம். நன்றி இல்லாமல் மேட்டின்மையாகி அகங்காரமும் வீம்பு பேசிட்டு இருந்தா கர்த்தருடைய கோபம் வரும். மறந்துடாதீங்க, மாறப்பு கொடுங்க. தகப்பனே, எசேக்கியாவை போல நாங்கள் வீம்பு பேசிட்டு மனமேட்டின்மையாகாம் உபகாரத்துக்கு தக்கதாக தாழ்மையோடு நன்றியுள்ள இருதயத்தோடு நடக்க எங்களை மாறவும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்களை நல்ல அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.